ஞானம் அடைய பல பிறவிகள் தோறும் தவம் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் வினாடி நேரத்தில் ஞானமடைந்து விடலாம் என கூறுகிறீர்கள். இது எப்படி சாத்தியம்? அப்படித்தான் பொதுவாக சொல்கிறார்கள். ஞானம் அடைவதற்கு பல பிறவிகள் வேண்டும், பல முயற்சிகள் வேண்டும், பலவிதமான சாதனைகள் புரிய வேண்டும், இப்படித்தான் சொல்கிறார்கள். பொதுவாக என்னவென்றால், நாம் எதையாவது அடைந்தோம் என்றால் நிச்சயமாக அதை நாம் இழந்துதான் தீர வேண்டும். ஆனால் ஞானம், ஞானத்தினால் ஏற்படக்கூடிய விடுதலை, இவையெல்லாம் ஒரு அடையக்கூடிய ஒன்றா அல்லது ஏற்கனவே இருக்க ஒன்று இருக்கக்கூடிய ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக உலகத்தில் ஞானம் என்று பேசப்படுகிறது, விடுதலை என்று பேசப்படுகிறது, முக்தி என்று பேசப்படுகிறது. ஆன்மீக உலகத்தை எடுத்துக்கொண்டால் முக்தி தான் ஹையஸ்ட், விடுதலை தான் ஹையஸ்ட், மோட்ச நிலை தான் உயர்ந்த நிலை. அதை அடைகிறதுக்கு எது உதவி பண்ணுதோ அதைத்தான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். ஞானங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஞானங்கிறது ஒரு தெளிவு நிலை தான். அந்த தெளிவு கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால், கிடைச்ச வினாடியிலே முக்தி, கிடைச்ச வினாடியிலே மோட்சம், கிடைச்ச வினாடியிலேயே விடுதலை. அந்த ஞானத்தையும் விடுதலையும் பிரிக்கவே முடியாது. இது வினாடினு கூட சொல்ல முடியாது, ரெண்டும் ஒன்றாத்தான் இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானம்ங்கிறதே நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னாலே விடுதலையும் கிடைச்சிட்டு முக்தியும் கிடைச்சிட்டுன்னு தான் அர்த்தம். அதை தவிர நம்ம வேறு எது இல்லாமல் ஞானம்னு நிறையா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அபூர்வமான சக்திகள் அடைகிறது, நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கே தெரிஞ்சுக்கிடுறது, ஒரு ஆற்றல், இந்த மாதிரிலாம் அடைகிறது ஞானம்னு சொல்லி சொல்லிக்கிடுறாங்க. ஆனால் அந்த ஞானத்துக்கும் முக்திக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில். அதை அடைகிறதுனால என்னன்னு சொல்லி சொன்னால், சில விசேஷமான சக்திகள் கிடைக்கும், விசேஷமான ஒரு கேப்பபிலிட்டி கிடைக்கும், அது வந்து முக்தி கிடையாது. அவங்க வந்து அடைகிற வரைக்கும் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடைஞ்சதுக்கு பிறகு இதுக்காக இந்த பாடுபட்டோங்கிற எண்ணம் அவங்களுக்கே கூட வந்துடும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானங்கிறது வந்து நம்ம ஒரு தெரிதல் தான், ஒரு புரிஞ்சு கொள்ளுதல் தான். நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த புரிதலை வந்து ஒரு விடுதலையை கொடுத்துருது. புரிஞ்சுக்கிட்டோங்கும்போது அந்த விடுதலை உடனே ஏற்படுது, கண நேரத்தில் ஏற்படுது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதையோ அடையணும்னு சொல்லி நினச்சோன்னு சொல்லி சொன்னால், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அடையணும். சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி நம்ம டெவலப் பண்ணி ஒரு இடத்தை அடைகிறதுங்கிறது தான் முயற்சி எல்லாம் தேவைப்படுது. இப்போ இது வந்து நம்ம ஒரு இடத்தை அடைகிறதே இல்லை. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அடைகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிடுறது தான், நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிடுறது. அப்படி கண்டுபிடிச்சிட்ட நிலையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம தேவையில்லாத முயற்சிகள்லாம் நின்று போயிடும். ஒரு தேவையில்லாத உழைப்பு, தேவையில்லாத முயற்சிகள், தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே நின்று போயிடும். நம்ம ஒன்று அடையணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முயற்சி தேவை. ஒரு கட்டடம் கட்டுறோம், அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு ஒரே நாளில் கட்டி முடிக்க முடியாது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முயற்சி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதை டெவலப் பண்ணி கொண்டு வரணும். ஆனால் இங்கே நாம் சொல்கிற இடம் வந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வர்ற விஷயமும் இங்கே ஒன்றுங்க கிடையாது. ஒன்று நீங்கள் விடுதலை அடையணும், இல்லைன்னா விடுதலை அடையாமல் இருக்கணும், அவ்வளோதான். இங்கே என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம எதுவுமே அடையிறதுக்கு தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இருக்கிறது அப்படியே இருக்குது. இது நம்ம ஒன்றும் அடையிறது நிலையே கிடையாது. ஒரு அடைஞ்சு நீங்கள் உருவாக்குற நிலைக்கு நம்முடைய உழைப்பு, முயற்சி எல்லாமே தேவை. இங்கே எதுவுமே தேவையில்லை.
நமக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஞானம். நீங்கள் எதையுமே தேவையில்லைங்கிறத என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோமோ, எந்த வினாடி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த வினாடி விடுதலையுமே சேர்ந்து வந்துடுது. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய கருத்துக்கள் இதுகள்லாம் வந்து உதவி பண்ணுறதுக்கு வேணால் கொஞ்சம் காலம் தேவைப்படலாம். இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கும் நம்முடைய பிடிவாதம் தான் நமக்கு இடையூறாக இருக்குது. நான் இதை தெரிஞ்சுக்கிடுவேன், இதை தெரிஞ்சிட மாட்டேன், இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தை நம்ம இம்போஸ் பண்ணுறதுனால தான் நம்ம தெரிஞ்சுக்கிடுறதுலையுமே கூட தாமதம் ஏற்படுது. நம்ம திறந்த மனதோடு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் இது ஒரே நாள் வேலை தான். நம்ம எந்த நிமிஷத்தில் வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம், எந்த நிமிஷத்தில் வேணாலும் நம்ம விடுதலை அடைஞ்சிக்கலாம். அதனால் இது ஒரு அவகாசம் வேணுங்கிற கருத்து வந்து அப்படி ஒன்று ஆகிப்போயிருக்கு. ஆனால் அது ஒரு சரியான கருத்தல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துக்கலாம்.